பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுரைப்படி சென்னையில் உள்ள டிடி தமிழ் தொலைக்காட்சியின் தென்மண்டல அலுவலகத்தில் தாயின் பெயரில் ஒரு மரம் நடும் நிகழ்ச்சியை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு மூலிகை செடிகள் மற்றும் முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பின்னர் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழிசை சவுந்தரராஜன் மரம் நடுவதன் மூலம் பூமி தாயை நாம் குளிர வைத்து இயற்கையை சுவாசிப்போம் என்று தெரிவித்தார். மக்களின் நலனுக்காக ஒவ்வொரு திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். உலகில் உள்ள அத்தனை தடுப்பு மருந்துகளிலும் 50% தடுப்பு மருந்து இந்தியாவில் உருவாக்கப்படுகிறது. ஆக நாம் உலகத்திற்கே நாம் தடுப்பூசியை கொடுத்தோம். இதெல்லாம் அது பாரத பிரதமர் அவர்களின் 10 ஆண்டு கால சாதனை. இது சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக டூரிசம் டே. உலக டூரிசம் டேல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காஷ்மீரில் உள்ள மாற்றத்தை பேசும்போது என்ன சொன்னார்னா, டூரிசம் வில் ப்ரிவென்ட் டெரரிசம்னு சொன்னார். ஆக டூரிசத்தை நாம் மேம்படுத்த அதன் மூலமாக டெரரிசம் ஒழிந்துவிடும் என்று சொன்னார்கள். அந்த காஷ்மீரில் இப்பொழுது தேர்தல் நடைபெற்று இருக்கிறது. அதனால் எல்லா விதத்திலுமே இந்த நாடு அமைதியாக வாழ்வதற்காக இப்பொழுது ஆட்சி நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் பாரத பிரதமர் சொன்னதை போல மரம் நடுவது, நமது பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, 2047 நாம் வந்து ஒரு மிக பலம் வாய்ந்த இந்தியாவாக நமது முயற்சிகளை முன்னெடுத்து செல்வது, இதில் அத்தனையிலும் நமது பங்கு இருக்கும்.